ஒரு நாள் இரவுல அக்பரும் பீர்பாலும் பேசி கொண்டிருந்தாங்க. கடுமையான குளிரா இருந்துச்சு. சால்வை போட்டு இருந்தோம், குளிர் அதிகமா தான் இருந்தது. நாம எவ்வளவு பெரிய எதிரிகளை எல்லாம் எதிர்கொண்டு போரில் வென்றிருக்கிறோம், ஆனால் இந்த குளிரின் தாக்கத்தை மட்டும் நம்மால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பாத்தீங்களா, இந்த குளிரை பொருட்படுத்தாமல் யமுனை நதியில் ஒரு இரவு முழுக்க கழுத்தளவு நீரில் நிற்க வேண்டும். அப்படி யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு 100,000 தங்கம் நாணயங்களை பரிசாக வழங்கலாமே என்றார் அக்பர். அரசே, சிங்கத்தின் முடியை கூட கொண்டு வந்து விடலாம், ஆனால் நடுங்கும் குளிரில் இரவு முழுக்க யமுனை நதியில் நிற்பது என்பது முடியக்கூடிய காரியமா என்றார் பீர்பால். உடனே நாடெங்கும் இந்த செய்தியை அறிவிக்க சொல்லுங்கள். பணத்தின் மீது ஆசைப்பட்டு நிறைய பேர் பங்கு கொள்ள வருவார்கள். யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம் என்றார் அக்பர். அரசின் ஆணை நாடெங்கும் அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாளே ஒரு இளைஞன், அரசே, யமுனை நதியில் கழுத்தளவு நீரில் இரவு முழுக்க நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றான். அக்பர் அந்த இளைஞனை வியப்பாக பார்த்தார். நடுங்கும் குளிரில் நிற்பது சாதாரண காரியமா என்று நினைத்தார் அக்பர். அந்த இளைஞன் யமுனை நதியில் நிற்பதை கண்காணிக்குமாறு 2 காவலாளிகளை அனுப்பி வைத்தார். யமுனை நதியில் வெற்று உடம்புடன் இறங்கினான். கழுத்து வரை நீர் உள்ள இடத்தில் நின்று கொண்டான். உடம்பு நடுங்கியது. குளிர் அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பரிசாக கிடைக்க போகும் 100,000 நாணயத்தை நினைத்து கொண்டான். உடலில் புது தெம்பு ஏற்பட்டது. இரவெல்லாம் கண்விழித்தபடியே நின்று கொண்டிருந்தான். பொழுது புலர்ந்தது. 100,000 நாணயத்தை அரசிடம் பெறப்போகிறோம் என்று உற்சாகத்தோடு யமுனை நதியை விட்டு மேலே ஏறினான். அந்த இளைஞன் அவனை கண்காணித்துக் கொண்டிருந்த காவலாளிகள் அரசிடம் சென்று அந்த இளைஞன் இரவு முழுவதும் யமுனை நதியில் இருந்ததை கூறினார்கள். அக்பருக்கு வியப்பாக இருந்தது. இளைஞனே, உன் மன உறுதியை பாராட்டுகிறேன். நீ இந்த நீருக்குள் நிற்கும் போது உனக்கு எந்த வகையில் உதவியாக இருந்தது என்றார் அக்பர். அந்த இளைஞனோ, அரசே, அரண்மனையின் மேல் மாடத்தில் சிறிய விளக்கொண்டு எரிந்து கொண்டிருந்தது. அதை இரவு முழுக்கும் பார்த்து கொண்டே நின்றிருந்தேன் என்றான். அதானே பார்த்தேன். நடுங்கும் குளிரில் தண்ணீருக்குள் நிற்பதற்கு உனக்கு எப்படி முடிந்தது என்று இப்போதுதான் புரிகிறது. உனது குளிரை போக்க அரண்மனையிலிருந்து வீசிய ஒளி உனக்கு உதவி செய்திருக்கிறது. அந்த சூட்டில்தான் இரவு முழுவதும் நீ நின்றிருக்கிறாய். எனவே உனக்கு 100,000 நாணயங்களை தர இயலாது என்று கூறினார். அன்பளிப்பு கிடைக்கவில்லையே என்றதும் அந்த இளைஞன் ஏமாற்றத்துடன் திரும்பினான். நடந்த விவரங்களை பீர்பாலிடம் கூறினான். பீர்பால் அவனுக்கு ஆறுதல் கூறி பரிசு தொகையை வாங்கி தருகிறேன் என்று உறுதியளித்தார். சில நாட்களுக்கு பிறகு அக்பர் வேட்டையாட புறப்பட்டு கொண்டிருந்தார். பீர்பாலையும் தம்முடன் அழைத்து செல்ல எண்ணினார். காவலாளியை கூப்பிட்டு பீர்பால் வீட்டுக்கு சென்று அழைத்து வர சொன்னார். பீர்பால் தன்னை தேடி வந்த காவலாளியிடம் தான் சமையல் செய்து கொண்டிருப்பதையும் சாப்பிட்டு விட்டு வருவதாகவும் கூறினார். நீண்ட நேரம் பீர்பாலுக்காக காத்திருந்த அரசர் பீர்பால் வந்து சேரவில்லை. மிகவும் கோபமடைந்தார். பீர்பாலின் வீட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்று புறப்பட்டார். பீர்பால் ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு தண்ணீரை ஊற்றி வைத்திருந்தார். பாத்திரத்தில் இருந்து 10 தூரம் தள்ளி அடுப்பை வைத்திருந்தார். அடுப்பில் விறகுகள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தன. இதை கண்ட அக்பருக்கு ஒன்றும் புரியவில்லை. பீர்பாலிடமே கேட்டார். பீர்பால், தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சமையல் செய்து கொண்டிருக்கிறேன் என்றான் பீர்பால். உமக்கு என்ன மூளை குழம்பி விட்டதா? பாத்திரம் ஒரு பக்கம் இருக்கிறது, அடுப்பு ஒரு பக்கம் இருக்கிறது, அதில் எப்படி சோறு தயாரிக்கப்படும் என்று கேட்டார். அரசே, நிச்சயம் சோறு தயாராகும். யமுனை நதியில் தண்ணீருக்குள் இருந்தவனுக்கு அரண்மனையில் இருந்த வெளிச்சம் சூட்டை தந்திருக்கும் போது மிகவும் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் ஏற்படுகிற சூடு அரிசி பாத்திரத்தில் பட்டு சோறு வெந்து விடாமல் போகுமா என்ன என்றார் பீர்பால். மிகவும் நாசூக்காக தமக்கு புரிய வைத்த பீர்பாலை பாராட்டி அந்த இளைஞனுக்கு முன்பு கூறியபடியே பரிசை வழங்கினார் அக்பர்.